எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வீரமுத்துவேல். இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சாருக்கு நன்றி. இப்போ ப்ரெசண்ட்டாக இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் யூஆர்எஃப் சேட்டலைட் சென்டர் பெங்களூரில் ஆஸ் எ சயின்டிஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விழுப்புரத்தில். ஸ்கூலிங் பண்ணது ரயில்வே மிக்ஸ்ட் ஹை ஸ்கூல்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th வரையிலும் படித்தேன். ஸ்கூலிங்கில் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அடுத்து என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பேரண்ட்ஸ் ஃபேமிலி சைடில் யாருக்கும் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். படிக்கும்போது இன்ஜினியரிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால் என்னால் 90% மார்க் எடுக்க முடிஞ்சுது. மெரிட்டில் பிஇ ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். எல்லா செமஸ்டர்லேயும் ஃபஸ்ட்டு செகண்ட் வருவேன். இது வர்றதுக்காக எல்லா சமயத்துலேயும் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். படிக்கும்போது 100% ஃபோக்கஸ்டோட நல்லா புரிஞ்சு படிக்கணும்னு நினைப்பேன். அதுவே எனக்கு நல்ல பர்சன்டேஜ் மார்க்ஸை வாங்கி கொடுத்தது. அதோட அவுட்கம்மா எம்இ ஒரு நல்ல காலேஜில் ஆர்ஐசி திருச்சியில் ஜாயின் பண்ணேன். லைக் பிஇ மாதிரி எம்இலேயும் ஃபஸ்ட்டு செகண்ட் வருவேன். 9.17 சிஜிபிஓட கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. கேம்பஸ் மூலிமா லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் கோயம்புத்தூரில் சீனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதும் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் மேலே எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ தான் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூரில் ஹெலிகாப்டர் டிவிஷன்னு சொல்கிற ரோட்ரி விங் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டரில் டிசைன் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்னோடய ட்ரீமான இஸ்ரோ சேட்டலைட் சென்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அங்கே ஃபஸ்ட்டில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராகவும் அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜராக நிறைய ரிமோட் சென்சிங் அண்ட் சயின்டிஃபிக் சேட்டலைட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் த மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். பேரலாக என்னோடய ரிசர்ச்சை நான் விடலை. அதோட அவுட்கம்மாக பிஹெச்டி ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணேன். ஒரு நோவல் ரிசர்ச் எனப்படும் வைப்ரேஷன் சப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பேக்கேஜ் இன் சேட்டலைட் டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய ரிசர்ச் ஒர்க்கை ஹைலி ரெப்யூட்டட் இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரீ ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பிஹெச்டியும் கம்ப்ளீட் பண்ணேன். இஸ்ரோவோட ஃபர்ஸ்ட் நானோ சேட்டலைட் டீமை வந்து லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. 3 நானோ சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து அசோசியேட் ப்ராஜெக்ட் டைரக்டராக மிகப்பெரிய மிஷனான சந்திரயான்2-ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது இஸ்ரோ ஹையர் மேனேஜ்மெண்ட் எனக்கு ப்ராஜெக்ட் டைரக்டராக சந்திரயான்3 மிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இஸ்ரோவுக்கு மிகப்பெரிய மூன் லேண்டிங் மிஷன். ஒரு பெரிய டீமை லீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சிம்பிள் பர்சன். என்னால் இந்த அளவுக்கு வர முடியும்னா எல்லாராலையும் முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது நம்ம கையில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிசிப்ளின், 100% இன்வால்மெண்ட் விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், ஹார்ட் ஒர்க்கிங், நமக்கு இருக்கிற யூனிக்னஸ் வில் டெஃபினெட்லி பிரிங் சக்ஸஸ். ஹார்ட் ஒர்க் வில் நெவர் கோ அன்ரிவார்டட். விஷ் யூ அ குட் லக். நன்றி.